ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் செப்டம்பர் 2021 எண்கணித பலன்களை விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் நம்ம சொல்கிறது படியே இந்த மாதத்திலையும் நம்ம வந்து 1 to 31 தேதிகளுக்கான பலன்கள் தவிர்த்து உங்களுக்கான ராசியின் அடிப்படையிலையும் இந்த கணிதத்தை எடுத்துக்கிற மாதிரி தான் இந்த பலன்கள் சொல்லப்படுது. போன மாதத்துலலாம் இதே மாதிரி தான் பார்த்துட்டு வரீங்க. இந்த மாதத்துலையும் 1ஆம் எண், 2ஆம் எண், 3ஆம் எண் அப்படிங்கிற தன்மைக்குரிய அந்த ராசியின் அடிப்படையிலான பலன்களாகவும் இது அமைய போகுது. அதை பற்றியும் நான் வந்து அந்தந்த பலன்கள் கொடுப்பதற்கு முன்னாடியே எந்தெந்த ராசிக்காரர்களும் இதை பார்த்து பயன்பெறலாங்கிறத சொல்லிட போகிறேன். இந்த பதிவின் முடிவில் உங்களுக்கான ஒரு முக்கிய டிப்ஸ், அதை பற்றியும் அதில் ஒரு விளக்கம் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு இலவச பொது பலன்களும் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுக்கறதா இருக்கேன். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கான எல்லா வகையான டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கான ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷனும் வாங்கிக்கோங்க. கேதுவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கேது எந்த ராசியில் நிற்கிறாரோ அந்த ராசியின் தன்மையிலையும் இந்த செப்டம்பர் 2021 பலன்களை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சுமாரான மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. அதே சமயத்தில் ரொம்ப ஃபெயிலியர்ஸ்லாம் கொடுத்துடாது, பயப்பட வேண்டாம். ஓரளவாவது உங்களுக்கு வந்து ஒன்று பெரிய அளவில் நல்லது நடக்கலைனாலும் ஃபெயிலியர்ஸ் கொடுக்காம நியூட்ரலாக உங்களை வச்சிட்ருக்கும். அது போன்ற ஒரு மாதமாக தான் இது இருக்க போகுது. குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முதலீட்டுக்கு தகுந்த ஏதாச்சும் ஒரு பணம், சீட்டு பணம் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது கட்டுறதுல உங்களுக்கு நிறைய சிரமங்கள் ஏற்படும். இருந்தாலும் கஷ்டப்பட்டாச்சும் கடைசி நிமிஷத்துலையாச்சும் அந்த கமிட்மெண்ட்டை வந்து நீங்கள் நிறைவேற்றிடுவீங்க. கொஞ்சம் ஆரம்பத்தில் தடைகள் ஏற்படுற மாதிரி தெரிஞ்சாலும் ஃபைனல் எண்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியது இருக்கும் உங்களுக்கு. இன்னும் சொல்லப்போனால் இருக்கக்கூடிய ஜாப்பில் வந்து எங்கே லூஸ் பண்ணிவிடுவோமோ அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பயமுறுத்துதல்கள்லாம் நிகழும். இங்கே நம்ம வந்து ஜாப்லெஸ் ஆகிடுவோமோ இந்த மாதம் அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு நிலை ஏற்படும். லே ஆஃபில் நம்மளையும் சேர்த்துருவாங்களோ அப்படின்லாம். பட் ஆனால் காப்பாற்றப்படுவீர்கள். கடைசி நிமிஷத்துலேயாச்சும் அந்த மாற்றம்ங்கிறது நிகழும், கவலைப்பட வேண்டாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வந்து ஒரு நீங்கள் எதிர்பார்த்த மணி ஃப்ளோங்கிறது இருக்காது, கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு சுச்சுவேஷனுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இதே நிலை கண்டினியூ ஆக போகிறது கிடையாது. கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்கள் வந்து பாசிட்டிவாக அமையும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய கடமைகளை மட்டும் கரெக்டாக செய்துக்கிட்டே வாங்க. பிஸ்னஸில் வந்து ஃபோக்கஸை லூஸ் பண்ண வேண்டாம். வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்களில் அந்த நிலை மாறி கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஃபேஸை நோக்கி தான் நீங்கள் போக போகிறீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டுத்தனம்ங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆக போகுது இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு. அதாவது ஃபோக்கஸ் இருக்காது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு. ஏற்கனவே ஆன்லைனில் நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து மனசோர்வை ஏற்படுத்தி இருந்தால் அது இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். இருந்தால் கூட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப வந்து அதுக்கு இடம் கொடுத்துடாமல், மனசோர்வுக்கு இடம் கொடுத்துடாமல் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. டைரெக்டாக வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் திறந்துருவாங்க கொஞ்ச நாளில். அப்போ வந்து இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபோக்கஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதத்தில் ஒரு சில குறிப்பிட்ட தேதிகளில் உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்க போகுதுங்க. அது என்னென்ன தேதிகள் அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல போகிறேன். கவனமாக நோட் பண்ணி வச்சுட்டு அந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்தீங்கன்னா அது வெற்றியை தரும். ஏன் இந்த ஒரு சில குறிப்பிட்ட தேதிகள் சொல்கிறேங்கிறது இந்த தேதிகளுடைய எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். அதையும் கவனமாக கேட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் 1ஆம் தேதி, 15ஆம் தேதி இந்த 2 தேதிகள் உங்களுக்கு பண வருவாய்க்கான நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல் ஏதேனும் விடுபட்ட அல்லது நிலுவைத் தொகையில் இருக்கக்கூடிய நிலுவைத் தொகையாக நிற்கக்கூடிய பொருளாதாரம் அப்படிங்கிறது
உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, இந்த அமௌண்ட்டு நம்ம கைக்கு வராது, இது அப்படியே விட்டு போச்சுன்னு நினச்சோம், பரவாயில்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கூட ஆச்சரியப்படுவீங்க. அதுக்கான ஒரு நல்ல நாட்களாக இது அமையுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய புது முயற்சிகளுக்கான ஒரு அஸ்திவாரம் அமைத்து கொள்ளக்கூடிய தேதிகளாக 2, 5, 7 இந்த தேதிகளை வச்சுக்கோங்க. இந்த தேதிகளில் உங்களுக்கு பொருளாதாரம் நிலையும் உயரும், உங்களுடைய புது முயற்சிகளுக்கான வெற்றியும் கிடைக்கும், புதிதாக பொருளும் சேரும். ஒரு பண வரவுன்னா வந்து அது பணமாக மட்டும் பார்க்க வேண்டாம், தங்கமாகவும் உங்களுக்கு கிடைக்கலாம், பரிசு பொருட்களாகவும் கிடைக்கலாம், ஏதேனும் ஒரு வகையில் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆடானா, ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக அது அமையப்போகுது. அதிலும் குறிப்பாக 25ஆம் தேதி மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, ஒரு பெஸ்டான டேட் அது. ஏதாச்சும் ஒரு விஷயம், முக்கியமான டிசிஷன் எடுப்பதாகட்டும் அல்லது ஒரு முக்கிய தோக்கத்தை ஆரம்பிப்பதாகட்டும், இது இந்த தேதியில் நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது அது 100% வந்து ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுதுங்க. பிரயாணங்களால் அனுகூலம் அப்படிங்கிறது இதே 25ஆம் தேதியை நீங்கள் அமைத்து கொள்ளலாம். 16ஆம் தேதியும் அதற்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உருவாகுது. ஏதேனும் ஒரு தூரத்து சொந்தத்தை நேரடியாக சென்று சந்திப்பது அல்லது உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணி போயிட்டு வருவது, நீங்கள் வாங்கி வச்சுருந்த சொத்தை போய் பார்த்து வருவது, இது எல்லாத்தையும் இந்த தேதிகளில் குறிப்பாக 16, 25 தேதிகளில் நீங்கள் அமைத்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பெரிய மன மகிழ்ச்சியை தருவதோட மன அமைதியும் தரும். ஒரு செக்யூர்டான ஒரு ஃபீலிங் அது கொடுக்கும். சரி, நம்ம வந்து வாங்கி போட்டது கஷ்டப்பட்டு கடன உடனே வாங்கி போட்டது இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டுக்கு போகக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த பிரயாணத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாட்களாக 8, 14, 25 இந்த தேதிகளில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை முன்வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த 8ஆம் தேதி அப்படிங்கிறது பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது வந்து மற்ற ராசிக்காரர்களை விடவும் மற்ற எண்காரர்களை விடவும் குறிப்பாக இந்த 7ஆம் எண்காரர்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தருங்க. நீங்கள் வந்து இதற்காக வந்து பெரிய எஃபோர்ட்லாம் போட வேண்டாம். இரவு நேரம் அந்த வானத்தை பார்த்து அந்த பிறை வந்ததற்கு பிறகு உங்களுடைய மனதில் உள்ள பிரார்த்தனைகளை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா போதும், அது அப்படியே நிகழ்வதை நீங்கள் வந்து வரக்கூடிய காலங்களில் கண்கூடாக பார்க்கலாம். இது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள். ஏன் இந்த ஒரு சில குறிப்பிட்ட தேதிகள் மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு நாளும் தான் நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க, ஆனால் எல்லா நாள்லேயும் அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிருதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் பதில் வரும். ஏன் ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் பெரிதாக முயற்சி பண்ணாமல் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் இயற்கையாகவே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சூழ்நிலை வைப்ரேஷன் அப்படிங்கிறது உருவாகிருக்கும். அது போன்ற தேதிகளை தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன், கரெக்டாக நோட் பண்ணி செயல்படுத்துங்க, வளர்ச்சி காணுங்க. இப்போது நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து உங்களுடைய பிறந்த தேதி அப்புறம் ராசியின் அடிப்படையில் இந்த பலன்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் அப்படின்னு ஒரு நம்பர் வரும், உங்களுடைய பெயர் எண்ணில் வேற ஒரு நம்பர் சம்மந்தப்படும். இது எல்லாத்தையும் அனலைசேஷனுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கும் பொழுது அது 100% பொருந்தும். இப்போ இந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே நான் வழக்கமாக செய்துக்கிட்டு வர ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பது. அதாவது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கு எந்த அளவுக்கு பொருத்தமானதாக உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்கு, அந்த பெயர் எண்ணினுடைய தன்மை, இதை பற்றியெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதா இருக்கேன். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் இனிஷியலோட கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும். தயவுசெய்து கமெண்ட்டில் போட்டுறாதீங்க, கமெண்ட்டில் போடும்போது என்னால் இம்மிடியேட்டாக பார்த்து ரிப்ளை பண்ண முடியாது, மேக்ஸிமம் அது மிஸ் ஆகிடும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா என்னால் இம்மிடியேட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான ஃப்ரீ ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி வைப்பேன். இது வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் நேமுக்கு மட்டுமல்ல, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு நீங்கள் டைப் பண்ணி வைக்கலாம். உங்களுடைய பிஸ்னஸோடைய பார்ட்னர்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் நேமுமே அனுப்பிச்சி வைக்கலாம். உங்களுடைய பொது பலன்கள், பிஸ்னஸ் நேமுக்கான பொது பலன்களும் நான் பதிவு செய்து அனுப்பிச்சி வைப்பேன். அந்த ப்ரெசன்ட் நேமுடைய தன்மைகளை பற்றி எடுத்து சொல்லுவேன்.
அது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். கூடுதலாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டலுடைய தன்மைகளை பற்றியும் உங்களுக்கு ஒரு விளக்கம் தெரிந்து கொண்டதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.